கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். வினோத், தற்பொழுது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதனால மின் உற்பத்தியில் ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கிறதா, என்ன கள நிலவரம்? கௌதமி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரக்கூடிய NLC நிறுவனம் சுரங்கம் 1, 1A, 2 ஆகிய 3 சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுத்து மின்சாரம் தயாரித்து வருகிறது. நாளொன்றுக்கு 3390 மெகாவாட் மின்சாரம் என்பது உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலிலே தொடர்ந்து நெய்வேலி பகுதியில் கனமழை கொட்டிக்கிட்டு வருவதன் காரணமாக சுரங்கங்களில் மழை நீர் தேங்கி இருப்பதால் இந்த நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொழுதிலும் மின் உற்பத்தி என்பது தொடர்ந்து அனல் மின் நிலையங்களிலே நடைபெற்று வருவதாக NLC தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுரங்கத்தில் மழைநீர் அதிக அளவில் ஆர்ப்பரித்து அருவி போல் கொட்டும் காட்சியும் வெளியாகியிருக்கிறது. மேலும் சுரங்கத்தின் நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணி மட்டுமே தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மழை லேசாக விட்டபொழுது அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும் எனவும் NLC தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.